நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபியாக இருக்கும். நம்ம கையால் செஞ்சு தரும்போது நல்ல ஒரு திருப்தியாகவும் இருக்கும். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறோம், ஸோ நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இது போல் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாப்பாடு வந்து போர் அடிக்காமல் ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இதை வந்து 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுற பாஸ்மதி அரிசி வந்து நல்ல குவாலிட்டியானதாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா திருகி விட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசியில் கொஞ்சம் ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நல்லா திருகி விட்டு நம்ம வாஷ் பண்ணுறோம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தெளிவாக வர வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு முக்கியமான டிப்பு. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் 2 லிட்டர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறதுனால அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். எலுமிச்சம்பழ சாறு சேர்க்குறதுனால ரைஸ் உடையாமல் இருக்கும். தண்ணி லேசாக கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்படி அரிசி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் அரிசி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து முழுமையாக வெந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா லேசாக நசுங்கிற மாதிரி இருக்கணும், முழுமையாக நசுங்கக்கூடாது, அதாவது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி அரிசி வந்து உடையவும் கூடாது. அப்படி உடைஞ்சதுன்னா அரிசி வந்து வேகாமல் இருக்குன்னு அர்த்தம். சாப்பிடும்போது அதிகமாக மெல்லுற மாதிரி இருக்கும். இப்போ அரிசி வெந்ததுக்கப்புறமா இது போல் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. இது 2-3 மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அரிசி ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியை அரிஞ்சுக்கோங்க. 4-5 பூண்டு பற்கள், 1 சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சோம்னா நம்ம சேர்க்குற காய்கறிகள்லாம் ரொம்ப சாஃப்டாயிரும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்த்துருக்க காய்கறிகள் வந்து 2 விதமான குடமிளகாய், 1 பச்சை கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லா காய்கறிகளுமே 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்துட்டோன்னா காய்கறிகள் ரொம்ப வதங்கிடும், கிறிஸ்பியாக இருக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக சர்க்கரை சேர்க்குறோன்னா டேஸ்ட்டுக்காக, அதுக்கப்புறமா காய்கறிகளோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ காய்கறிகள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்கள் இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும்னு கிடையாது, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்க்குற மாதிரி காய்கறிகள், அதாவது பச்சைப்பட்டாணி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இந்த மாதிரி. இப்போ காய்கறிகள் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சாசஸ்லாம் சேர்க்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சாஸ் வேணாலும் சேர்க்கலாம், உங்களுக்கு விருப்பமான அளவுகள்லையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா டொமேட்டோ கெச்சப் கூட சேர்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் வினிகர் கூட சேர்க்கலாம். உங்களுக்கு வினிகர் பிடிக்கும்னா வினிகர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து வினிகர் எதுவும் சேர்க்கலை.
ஒருவேளை உங்களுக்கு சாசஸ் வந்து பிடிக்காதுன்னா ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்படியே பெர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைலில் வந்து டேஸ்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக சாசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த சாசஸ் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கோம்ல ரைஸை அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஜென்டலாக மிக்ஸ் கொடுங்க. பாருங்கள் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து உடையாமல் குழையாமல் இருக்கும். அடியிலிருந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுடணும். பாருங்கள் இந்த மாதிரி. இதே போல் எல்லா சாதமும் நல்லா வந்து அந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.